ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்று தான் பார்க்க போகிறோம். இந்த பட்ஜெட்டில் வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி பட்ஜெட் ரிலீஸ் பண்ண சொல்ல, இந்த இயர் 2019 மே 25th இதுக்கான திட்டம் முடிய போகுது. இது என்ன திட்டம்னா, எல்பிஜி கேஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அது யாரெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கலாம், இது வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க, எப்படி அப்ளை பண்ணலாம், ஏது டீட்டெயில், இந்த டீட்டெயில் தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த திட்டத்தை எப்படி அப்ளை பண்ணலான்றதுலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டத்தின் விவரம் பார்த்திங்கன்னா, திட்டத்தின் பெயர் பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனான்றதான் இது வெளியிட்ட தேதி பார்த்திங்கன்னா 1 மே 2016 வந்து இது ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1300 கோடி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த திட்ட இலக்கு வந்து 5 கோடி பெண்களுக்கு வந்து எரிவாயு இணைப்பு கொடுக்கணுன்றது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கமே. 2016 to 2019 வரைக்கும் 3 வருஷத்தில் 5 கோடி பெண்களுக்கு கொடுக்கணுன்றது தான் பார்த்திங்கன்னா 2016, 2017, 2018, 2019 வரைக்கும் வரப்போது, மார்ச்சோட முடியுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த திட்டத்துக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, மே 25th முடியுது இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து மே 25th முடிய போகுது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணதுங்க அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணலான்றதெல்லாம் பார்க்கலாம். தகுதியானவர்கள் யார் யார், இந்த கேஸ் எல்பிஜி கேஸ் வாங்கிறதுக்கு யார் யாராக தகுதியானவர்கள் பார்த்திங்கன்னா, விண்ணப்பத்தார 18 வயது மேலான பெண்ணாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சாதி சான்றிதழ் எஸ்சி எஸ்டி எம்பிசிக்கு மட்டும்தான் உண்டு, எஸ்சி எஸ்டி எம்பிசிக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். பெண் விண்ணப்பத்தார் ஏதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் சேமிப்பு கணக்கு வாங்கி வைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கணும், எதனால் தேசியமயமாக்க இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது மாதிரி பேங்க்கில் வந்து ஒரு கணக்கு அக்கௌண்ட் இருக்கணுன்றாங்க. விண்ணப்பத்தாரின் வீட்டிற்கு ஏதேனும் எந்த எல்பிஜி இணைப்பு கொண்டிருக்கக்கூடாது, உங்கள் வீட்டில் எந்த ஒரு கேஸ் கனெக்ஷனும் இருந்திருக்கக்கூடாதுன்றது தான் இந்த ரூல்ஸோட இந்த கண்டிஷன், மெயின் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதனோட பலன் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இணைப்புக்கும் ரூபாய் 1500 நிதி வழங்கப்படுகிறதுன்றது சொல்லியிருக்காங்க. எதுன்னா ஃப்ரீனா, சிலிண்டரு, ரெகுலேட்டரு, கேஸ் பழுப்பு, இது 3 மட்டும்தான் ஃப்ரீ. அந்த கேஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம், இதுவும் கொடுக்குறாங்க, ஆனால் அது வந்து சப்சிடியில் வந்து கழிச்சிடுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இப்போ மாதம் மாதம் நான் ஒரு 800-900 ரூபாய் கட்டுறேன்னா, எனக்கு சப்சிடியாக 200 ரூபீஸ் என் அக்கௌண்ட்டுக்கு, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயின்னா மீதி 700 ரூபாய் தான். அது 200 ரூபீஸ் வந்து இதுக்கு இந்த கேஸுக்கான அடுப்புக்கான காசு வாங்கிடுறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 2500 ரூபா, அது 900 ரூபாய் கேஸுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 900 ரூபான்றதுனால ஒரு 8 மாதத்துக்கான 10 மாதத்துக்கான சப்சிடி உங்களுக்கு கிடையாது, ஃபுல் அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை என்கிட்ட கேஸ் கனெக்ஷன் இருக்குன்றனா அவங்களுக்கு கேஸ் வேணான்றத சொல்லிடலாம். அது அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இருக்குது, அது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். சிலிண்டர் வந்து ஒன்று கொடுக்குறாங்க, ரெகுலேட்டர் ஹோஸ், டிஜிசிசி புக்லெட்டு, அடுப்பு, இதெல்லாம் கொடுக்குறன்ற அடுப்பு வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதுதான் பலன், இதோட பலன். நெக்ஸ்ட்டு பார்த்தா தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா, ஆதார் கார்டு வேணும், குடும்ப அட்டை, ஜாதி சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகன்றத ஒரு நகல் எடுத்து கேட்டிருக்காங்க, அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இது கூட இது கூடக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இந்தியன் கேஸு, பாரத் கேஸு, ஹெச்பி கேஸு, சூப்பர் கேஸு, சக்தி கேஸு, போமணி கேஸ் சென்டர் இருக்குது, அந்த கேஸ் சென்டர்லேயே அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ண, என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றத பார்க்கலாம். இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, மொத்தம் 6,85,68,188 பேர் பயன்பெற்றிருக்காங்களாம். இது வந்து இந்த மே 25th வரைக்கும் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வைஸ் வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 30,48,374 பேர் கொடுத்துருக்காங்க. டேட் வைஸு பிப்ரவரி 28ஆம் தேதியோட இன்னையோட சொல்லியிருக்காங்க, வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இதை அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான ஃபார்ம் எப்படி இருக்குது, டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, மே 25th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா KYSC ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லியிருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு அந்த டீட்டெயில்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கனெக்ஷன் கொடுப்பாங்க. இதில் எனக்கு வந்து அண்டர்டேக்கிங் ஃபார் த அவைலிங் த லோனு, எனக்கு எது இதெல்லாம் லோன் வேணுன்னா ஸ்டவ்வு ரீஃபில்லுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன்,
எனக்கு ஸ்டவ் வேணா டிக் பண்ணிவிட்டு கொடுத்துங்க, அல்ல ரீஃபில் மட்டும் போத்து ரீஃபில் மட்டும் சொன்னீங்கன்னா ரீஃபில் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சப்சிடி வரும். அதான் அந்த 2500 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கேஸுக்கான காஸ்ட்டு கழிச்சுட்டு ரீஃபில் மட்டும் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சப்சிடி உங்களுக்கான வரும். இதுதான் ஃபார்மு, இந்த ரெண்டு ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர், கால் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.